Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11 Akana Commerce Chapter 7 Cooperative Organization. In the video, we will talk about the advantages of cooperative organization. So, there are many advantages. This is the headings. Voluntary organization, easy formation, democracy, equal distribution of surplus, limited liability, separate legal entity, each for all and all for each, greater identity of interest, government support, elimination of middlemen, tax concession, rural credit. So, மொத்தம் 12 இருக்கு இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ், இந்த பிரின்சிபிள்ஸ், இது எல்லாமும் இந்த அட்வான்டேஜஸில் சிலதெல்லாம் வரும். ஓகே, ஸோ நவ் வி வில் சி ஒன் பை ஒன். ஓகே, ஒவ்வொரு அட்வான்டேஜஸும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்றது நமக்கு தெரியும். மெம்பர்ஸ் கேன் ஜாயின், எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் வெளில போகலாம் பை கிவிங் த நோட்டீஸ். ஸோ இட் இஸ் ஓப்பன் டு ஆல். ஈவன் உமன் கேன் பிகம் அ மெம்பர். ரிலீஜனோ, காஸ்டோ, பொலிட்டிக்கலோ எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. எனி பர்சன் ஹூ எவர் ஹேவிங் த இன்ட்ரெஸ்ட் கேன் பிகம் த மெம்பர். அண்ட் அதே மாதிரி இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து விட் பி கெப்ட் வெரி லோ, ஸோ தட் எவ்ரிபடி கேன் ஜாயின் அண்ட் தே கேன் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் த சொசைட்டிஸ். அதே சமயம் தோஸ் வாண்ட் டு லீவ் த சொசைட்டினா தே ஆர் ஃப்ரீ டு டூ ஸோ. அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்காக எந்த விதமான பேரியர்ஸ் தடைகளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஈஸி ஃபார்மேஷன். இப்போது இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி இல்லை வேறு பார்ட்னர்ஷிப்பு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனோ ஃபார்மாலிட்டிஸோ ரெக்குயர்மெண்ட்ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெரஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து கேன் பி ஃபார்ம்டு மச் ஈஸிலி வென் கம்பேர்ட் டு த கம்பெனி. ஸோ ஒரு 25 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்னு வச்சு தே வில் ஜாயின் டுகெதர் அண்ட் தே வில் ஃபார்ம் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஒரு ஒரு ரொம்ப மினிமம் ரொம்ப என்ன சொல்கிறது வித்தவுட் மச் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கும். இட் கேன் பி டன் வெரி ஈஸிலி. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது வந்து டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஆல் த திங்ஸ் வில் கோ ஆன் த டெமோக்ராட்டிக் லைன், தட் இஸ் எவ்ரிபடி ஹேஸ் அ ஈக்குவல் ரைட் டு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னொன்று என்னென்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஒன் மேன் ஒன் ஓட். ஸோ ஆல் த மெம்பர்ஸ் ஹாவ் த ஈக்குவல் ரைட்ஸ் இன் மேனேஜிங் த சொசைட்டி அஃபேர்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். அண்டு அதே மாதிரி இதில் என்னென்னா மெம்பர்ஸ் வித் த மணி பவர் கெனாட் டாமினேட் த மேனேஜ்மெண்ட் பை பையிங் த மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ். இப்போ வந்து இதில் எல்லோரும் ரொம்ப பணக்காரவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து எல்லா ஷேர்ஸும் வாங்கிட்டு அவங்க வந்து தங்கிட்ட கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரிலாம் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கிடையவே கிடையாது. ஓகே, ஆல் வில் பி ட்ரீட்டட் ஈக்குவல், எவ்ரிபடி ஹாவ் த அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பர்சன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, எல்லா மெம்பர்ஸும் கேபிட்டலில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அந்த கேபிட்டலில் பெனிஃபிட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது சர்ப்ளஸாக இருந்தது, அதிகமாக இருந்ததுன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு டிவிடெண்ட் மீதி கம்பெனியில் தான் எப்படி டிவிடெண்டாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலும் இந்த ப்ராஃபிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த சேம் மேனர் ஆஸ் அ டிவிடெண்ட் பை த கம்பெனி. அது அந்த டிவிடெண்ட் கூட எப்போ கொடுப்பாங்கன்னா எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் கொடுக்க வேண்டியது, டேக்ஸ் ஏதாவது கட்ட வேண்டியதாக கட்டிட்டு அப்புறம் ரிசர்வ்ஸில் ஏதாவது வைக்க வேண்டியது, அது வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டியது, கிரெடிட்டார்ஸ்க்கு எதனா கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் பேய்டு பே பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் உள்ளதை மட்டும்தான் மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ த சர்ப்ளஸ் ஜென்ரேட்டட் பை த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஈக்விட்டபிள் மேனர் அமாங் த மெம்பர்ஸ். அதாவது ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தர் கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வில் பி பெனிஃபிட்டட் அண்ட் சொசைட்டி இஸ் ஆல்சோ பெனிஃபிட்டட் பிகாஸ் அ சம் நாட் எக்ஸீடிங் 10% ஆஃப் த சர்ப்ளஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் ப்ரமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் த லொக்காலிட்டி இன் விச் த கோஆப்ரேட்டிவ் இஸ் லொக்கேட்டட். ஸோ இப்போ மெம்பர்ஸ்க்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, அந்த சொசைட்டிக்கும் பெனிஃபிட். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ப்ளஸை ஒரு 10% அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த லொக்காலிட்டியில் இருக்காங்களோ அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற சொசைட்டிக்கு ஏதாவது டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை
அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி. லிமிட்டட் லைபிலிட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும், இது கம்பெனிலேயோ இல்லை பார்ட்னர்ஷிப்லேயோ நம்ம பார்க்கும்போது லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா வந்து கம்பெனி வந்து கடன் பட்டுருச்சு அப்படின்னா அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க, எவ்வளோ அன்பெய்டு ஷேர்ஸ் இருக்கோ அதை மட்டும் பே பண்ணால் போகும், அதுதான் லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அவங்கள எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்க ரெஸ்பான்சிபிள், அதுக்கு மேலே அவங்க ஒரு பைசா கூட தர வேண்டாம். அண்ட் தே டு நாட் ஹாவ் டு பேர் த பர்சனல் லைபிலிட்டி ஃபார் த டெப்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் சொசைட்டி வந்து ஃபினான்ஷியல் லாஸஸ் இருந்ததுன்னா தி ஷேர் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் த ஈச் மெம்பர்ஸ் வில் ஆல்சோ பி நோன் பிஃபோர் ஹேண்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் கையில் வச்சுருக்காங்க, நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் அவங்க பே பண்ண போகிறோம், அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டி எதுவும் யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். இது நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கம்பெனி வேறு மெம்பர்ஸ் வேறு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி தான் சொசைட்டிலையும் அப்படி தான், இது வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆகிடும். ஓகே, மெம்பர்ஸ் தனியாக அந்த சொசைட்டி தனியாக ஆகிடும். ஸோ அதோடய கண்டினியூஷன் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதாவது யாராவது இறந்து போனாலோ இன்சால்வெண்ட் ஆகிட்டாலோ எந்த விதமான என்னது இட் இஸ் நாட் எஃபெக்டட் பை த டெத் ஆர் இன்சால்வென்சி ஆர் லுனாசி ஆர் என பெர்மனெண்ட் இன்கப்பாசிட்டி ஆஃப் எனி மெம்பர்ஸ். ஓகே, அது வந்து ரொம்ப ஸ்டேபிள் லைஃபாக இருக்கும், இட் வில் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் ஃபார் அ லாங் பீரியட். அதுதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். இது என்னென்னா இது வந்து மியூச்சுவல் கோஆப்ரேஷனில் தான் வந்து இந்த சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ப்ரமோட் த ஸ்பிரிட் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் ஹெல்ப், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே சேவ் தர் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ஃப்ரம் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ரிச். இது மெயினே இது அண்டர்லைங் பிரின்சிபல் ஆஃப் த கோஆப்ரேஷனே என்ன அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ஹெல்ப் த்ரூ மியூச்சுவல் ஹெல்ப். ஓகே, மெம்பர்ஸ் வில் கான்ட்ரிபியூட் தேர் எஃபர்ட்ஸ் டு ப்ரமோட் தேர் காமன் வெல்ஃபேர். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது இது என்னென்னா இட் ஆப்ரேட்ஸ் இன் அ லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியா அண்ட் தேர் இஸ் அ கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமாங் த மெம்பர்ஸ். ஸோ இப்போ இது யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா ஒரு சின்ன லொக்காலிட்டியில் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது ஒரு இடத்துல வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து டெய்ரி ஃபார்மிங் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற பீப்புள், இப்போ சப்போஸ் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒரு சொசைட்டியை ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க, நீ என்ன பயிர் வச்சுருக்க நான் என்ன பயிர், மொத்தமாக சேர்ந்து ஒன்றா பயிரிடுவாங்க, ஒன்றா அதை ப்ளவ் பண்ணுவாங்க, அதை மொத்தத்தையும் சேலுக்கு ஒன்றா கொண்டு வருவாங்க, அது விற்கிறது ஒன்றா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த அவங்களோட அந்த லொக்காலிட்டியில் அந்த சாயிலுக்கு என்ன பெட்டராக வரும்ன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சீடை பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டி சீடை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ மெம்பர் வுட் பி இன்டராக்டிங் வித் ஈச் அதர், தே கேன் கோஆப்ரேட், தே மேனேஜ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சொசைட்டி இன் அ மோர் எஃபெக்டிவ் மேனர். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட். ஸோ இது என்னன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து என்னென்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஹெல்ப்பும் இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு கொடுப்பாங்க. லோன் வந்து லோயர் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க, சிலதுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது ரிலீவ் பண்ணிவிடுவாங்க, டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னால் கோஆப்ரேட்டிவோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் டு சர்வ் அந்த ஸ்ட்ரென்தன் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அதனால் அது அந்த வேலையை அது சொசைட்டி பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து பின்னாடி இருந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணும், ஈஸியாக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஈஸி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில், அப்புறம் ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு வந்து கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு. அடுத்தது பெனிஃபிட் என்னான்னு பார்த்தா இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல், அதாவது எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன். சி இப்போது கன்சியூமர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் டைரெக்டாக மீட் பண்ணிக்கிறதுனால அங்கே வந்து மிடில்மேனுக்கு வேலையே இல்லை,
ஸோ இப்போ நான் வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ராடக்டை 10 ருபீஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கன்சியூமருக்கு அவர் 11 ருபீஸ்க்கு கூட விற்றுட்டு போயிடுவார். ஆனால் இதே மிடில் மேனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் 10 ருபீஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு கன்சியூமர்கிட்ட போய், அதாவது மிடில் மேன்லாம் இருந்து போய் சேர்ந்தால் அது ஈவன் 20-25 ருபீஸுக்கு கூட போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய நஷ்டம் இல்லையா? அதுலேருந்து பாதுகாக்கிறது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இது டைரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அல்டிமேட் கன்சியூமர்ஸை மீட் பண்ண வைக்குது. ஸோ அந்த மிடில் மேனை டிபெண்ட் பண்ணவும் வேணாம், அதே சமயம் தே கேன் சேவ் த ப்ராஃபிட். அந்த மிடில் மேனுக்கு கொடுக்குற அந்த ப்ராஃபிட்டை த மெம்பர்ஸ் கேன் என்ஜாய் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கன்செஷன்ஸ். இதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டில் தான் வருது. இது இப்போது என்னென்னா டு ப்ரமோட் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் த இட் இஸ் நாட் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் அ வேரியஸ் எக்ஸம்ஷன்ஸ் அந்த டேக்ஸ் கன்செஷன்ஸ். சி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன்ஸு, சப்சிடிஸ் இதெல்லாமும் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து இந்த டேக்ஸ் கன்செஷன்ஸும் நிறைய கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா வந்து தேர் வில் பி கிராண்டட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, இதெல்லாத்து கூட என்ன பண்ணிடுவாங்க, தளர்வு பண்ணிடுவாங்க. ஓகே, எக்ஸம் பண்ணிடுவாங்க, பே பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து சொசைட்டி வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு நல்ல வெல்ஃபேர் மோட்டிவில் தான் அது பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே அவங்க கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ரூரல் கிரெடிட். The last advantages of the cooperative society. Cooperative societies have contributed significantly in freeing the villages from money lenders. இப்போ என்னென்னா மோஸ்ட்லி இந்த இப்போ வில்லேஜில் இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் அவங்க பயிர் ஏற்றுறதுக்கு காசு பத்தலை அப்படின்னா யாராவது ஒரு லோக்கல் மணி லெண்டர்ஸ் கிட்ட போய் வாங்குவாங்க, அவங்க பிடியில் சிக்கிடுவாங்க. அது தள்ளு வட்டி, எந்த வட்டின்னு சொல்லி நிறைய வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிடுவாங்க அந்த ஃபார்மர்ஸ். அந்த மணி லெண்டர்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டு கேட்பாங்க, ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது வந்து அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க நகலத்தையே விற்கிற மாதிரி இருக்கும், நகை விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லோன் வந்து கம்மி சீப்பர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அப்புறம் நிறைய பெனிஃபிட்டும் பண்ணி கொடுக்குது இந்த ரூரல் கம்யூனிட்டிக்கு. ஸோ ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ்ஸ், த ரூரல் பீப்புள் வேர் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த கிரிப் ஆஃப் த மணி லெண்டர்ஸ். அந்த மணி லெண்டர்ஸ் அப்படின்ற அந்த கிடுக்கு பிடியிலேருந்து நிறைய பேர் ரிலீவ் ஆகியிருக்காங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ்ஸ். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.